பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அதில் பதானத்தில் போய் கிடக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொடுத்து அதன் மூலியமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வீரர்களை தேர்வு செய்கிறதுங்கிறது சரியாக வருமா எல்லாத்தையும் கடந்து சைனாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் கனடாவும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி என்ன காரை வச்சு ஆட்டங்காட்ட முடியுமா காட்டியிருக்காங்களே அது என்னன்னு பார்க்கலாம் மாலத்தீவு அரசாங்கத்தை மொய்சூவினுடைய அரசை கவிழ்க்கிறதுக்கான வேலையை அங்கே செய்கிறாங்களாம் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் பங்களாதேஷை பற்றி எல்லாரும் பெருமை பொங்கை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்னென்னா போராட்டங்கள்லாம் ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு புறம் மழை வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிப்பான் சூடானிலையும் அதே மாதிரி நிலைமையா இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையுமே ஒரு சேர பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் இல்லை நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் இப்போது கிரிக்கெட் உலகத்தில் ரொம்ப பெரிய அளவிலான சாதனை படைத்த அணி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை சொல்லலாம் நைன்டீன் நைன்டி டூவில் வேர்ல்டு கப்பு சாம்பியனே அவங்க தான் அசைக்க முடியாத அணியாகவும் வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்டான பவுலரும் ரொம்ப திறமையான பவுலராக இருக்கக்கூடிய வாசிம் அக்ரம்லாம் அந்த இடத்துல பவுலராக இருந்தாங்க இம்ரான்கான் முதற்கொண்டு பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் உள்ளே புகுந்து அதற்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிய வரலாறுலாம் இருக்குது இன்சமாம் முல்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இப்போ அங்கே மத தலைவரா இருக்கார் சயித் அஃப்ரைடின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மாதிரியான ஸ்பின்னு போட முடியாது அவர் அடிக்கக்கூடிய சிக்ஸ் மாதிரி யாரும் அடிக்க முடியாது சோயப் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் வாங்க அப்படி பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகப்படுத்தப்பட்ட பெயர்களா இருக்கும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட இப்போ கேப்டன் யாரு அப்படின்னு ஞாபகம் இல்லை எனக்கும் ஞாபகம் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்த பெயர்கள் அப்படிங்கிறது மனசில் பதியும் எப்பா அவரா இம்ரான்கான் இருக்காருப்பா ஏ இன்சாம் இல்லாமல் அவுட் ஆகாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க நிறையா நிறைய கிரிக்கெட்டில் அந்த மாதிரியான வர்ணனையாளர்களும் சரி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ இப்போ என்ன பாகிஸ்தானில் பிரச்சனை அப்படின்னா அந்த அணியை தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுவினர் எண்பது சதவீதம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருபது சதவீதம் நல்லவங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க வந்து நாட்டில் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஏஐ ப்ராஜெக்ட் மூலிமா வீரர்களுடைய லிஸ்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் கம்ப்யூட்டரில் அவங்க கடந்த கால சாதனைகளை பட்டியலிட்டு அதன் அடிப்படையில் அந்த வீரர்களை தேர்வு செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்களாம் ஸோ இந்த விஷயம் பாகிஸ்தானில் இது எடுபடுமா அப்படின்னு தெரியல ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் கரன்சி புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அதுவும் பிளாஸ்டிக்கில் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க அதுவே ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருபத்தெட்டு ஆயிடும் கொண்டு வர்றதுக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கைகூடுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை பொறுத்தளவில் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை அதில் பாதாளத்தில் கிடக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்லணும்ல ஏழாவது ரேங்க்கில் இருக்குது எங்கள் டி ட்வெண்ட்டியில் அது மட்டும் இல்லை டெஸ்ட் போட்டியை பொறுத்தளவில் ஆறாவது இடத்துல இருக்குது ஒரு காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் மூணு பிளேஸில் பாகிஸ்தான் இருந்துச்சு இப்போது அது காணாமல் போயிடுச்சு ஸோ ஒரு பீரியடில் ஜிம்பாபே அப்படிங்கிற அணியும் வெஸ்ட் இண்டீஸுங்கிற அணியும் எந்தளவுக்கு ஃபார்மில் இருந்தாங்களோ இப்போ ஃபார்ம் அவுட் ஆகி வெளில போயிட்டாங்களோ இருந்தே அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் பாகிஸ்தான் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதுவும் ஐசிசியினுடைய தலைவராக அமித்ஷாவினுடைய பையனும் உள்ளே வந்து உக்காந்துட்டார் அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அதோ கதிதான் அப்படிங்கிறாங்க ஸோ இந்தியா எப்படி வந்து இந்த ஐபிஎல் போட்டிகளை பெரிய அளவில் வருமானம் நடத்தி அதில் பதினாறு பில்லியன் டாலர் அளவிற்கு வருமானம் பார்க்குது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணி முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலர் மட்டும்தான் பார்த்தாங்க மலைக்கும் மடுகுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பொறுத்தளவில் ஒரு விளையாட்டு விளையாண்டு அதில் நாடாளக்கூடிய தலைவராகவே உருவான வரலாறுலாம் இருக்குது இம்ரான்கான் எடுத்துக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்த ஒரு இடத்துல இன்றைக்கி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷினை நம்பி வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் வீரர்களை தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளை அவங்க எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க மக்களை நம்பி இல்லையா ஜனநாயகத்தை நம்பி இல்லையா இந்த கேள்விகள் இருக்குல்ல ஸோ அப்போது பாகிஸ்தான் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே கைவிட போகுதா இந்த மாதிரியான கேள்விகளும் இப்போது சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை பார்த்து சர்வதேச அளவில் சீனாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீனா அளவுக்கு அதிகமான அளவில் பொருட்களை உற்பத்தி பண்ணுறது தான் சரி பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டாங்க அதை விற்கிறதுக்கான இடம் எங்கே இருக்குது அதற்கான மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்களா அதை சரியாக போய் ஒரு சேல்ஸ்மேன் விற்று தானே ப்ரொடக்ஷனுக்கு இங்கே லாபம் கிடைக்கும் அப்போது ஒரு விவசாயி எப்படி உற்பத்தி பண்ணுறானோ அவனுக்கு விற்கிறதுக்கு எப்படி நம்ம ஊரில் வந்து வாய்ப்புகள் இல்லையோ அதே மாதிரியான நிலை தான் சைனாவில் ஸோ சைனாவை பொறுத்தளவில் உள்ள உற்பத்தி அதிகமாக இருக்குது ஆனால் அந்த பொருட்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சீனாட்ட இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உற்பத்தி அதிகமாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தான் தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார் இருக்குல்ல அதை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல சைனாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தான் இப்போது யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க சைனா வந்து ஒரு காரை விற்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூறு சதவீதம் வரி போடு அப்படிங்கிறாங்க ஸோ நூறு சதவீதம் வரி அப்படிங்கிறது சைனாவுக்கு பெரிய அளவிலான இழப்பு நீங்கள் ப்ரொடக்ஷனையே வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டை ஏற்படுத்த முடியல சைனாவால் தான் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு உலகத்தில் டிமாண்டை உருவாக்க முடியாததுனால சைனா உற்பத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே நேரத்தில் மார்க்கெட்டிங்கில் வீக்காக இருக்குது ஸோ சேல்ஸில் படுத்து போச்சு இந்த காரணத்தினால கனடாவும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கா செஞ்சது மாதிரியே எலக்ட்ரிக் கார்களை நீ விற்பனை பண்ணணும் அப்படின்னா எனக்கு நூறு பெர்சன்டேஜ் வரி கொடு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே இந்த எகு அலுமினியம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து சைனா உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து விற்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரி இருக்கு ஸோ நம்ம ஊரில் எப்படி ஜிஎஸ்டிங்கிற வரி கொடுமையான வரியோ அதை விட பயங்கரமான வரி சைனாவினுடைய ஏற்றுமதிக்காக உலகின் பல்வேறு நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகள் இந்த வேலையை செய்கிறாங்க இது சைனாவினுடைய மார்க்கெட்டை டோட்டலாக கட் பண்ணுறதுக்கான வழி ஸோ குளோபல் சிசர் அப்படிம்பாங்க ஸோ இந்த குளோபல் சிசரில் வந்து சைனாவை காலி பண்றதுக்கான வழியை தான் இப்போ கனடா செஞ்சுருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சல்லிவன் அவர்கள் நேரடியாக சைனாவுக்கு போயிருக்காங்க சைனாவுக்கு போய் அங்கே சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய வாங் அவரை சந்திச்சிருக்கார் சந்திரிச்சு அவங்க சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் ஒன்று திபத்தை சைனா தனது ஆளுகைக்கு உள்ளே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பிரச்சனை பெரிய அளவிலான பிரச்சனையாக பேசு பொருளாக மாறி ரெண்டாவது சைனாவினுடைய என்விடியா அப்படிங்கிற அந்த சிப்பு ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குல்ல அதை தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க அமெரிக்கா இந்த பிரச்சனையும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு இது தாண்டி சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க சீனா உக்ரைனுக்கு விஷயத்தில் நாங்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுறோம் நீங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரான நாடு அப்படி இருக்கும்போது உங்கள் மீது பொருளாதார தடை நாங்கள் விதிக்க தேவையில்லை எங்கள் பொருளாதாரத்துக்குள்ளே நீங்கள் வரவேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஸோ இதெல்லாம் கடந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் ரஷ்யா எப்படி முன்னிலை வகிக்குதோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை சீனா உருவாக்காத வரைக்கும் சீனா அவ்வளோதான் காலி ஆனால் இந்தியா இந்த பிரச்சனையில் மக்கள் உழைக்கக்கூடிய மக்களை அதிகமான அளவில் வச்சுருக்கிறதுனாலையும் உள்ளுக்குள்ளேயே வந்து விற்பனை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலும் ஹோம்மேடு பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறதுனாலும் எங்களுக்கான தேவையை நாங்களே பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலும் இந்தியா இன்ன வரைக்கும் தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக பெரிய விஷயம் ஒன்று இருக்குது நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மாலத்தீவு நம்முடைய அண்டை நாடு ரொம்ப க்ளோஸான ஒரு நாடு தான் அந்த நாட்டினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மொய்சு அவர்கள் மோடியை பகச்சிக்கிட்டாரு லட்சத்தீவை டெவலப் பண்ணோம் மாலத்தீவை கீழே தூக்கி குப்பையில் போட்டோம் இதுதான் டூரிஸ்ட் லெவலில் இந்தியா எடுத்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை சமாளிக்க முடியாமல் மாலத்தீவு சீனா பக்கம் போய் நின்றுச்சு சீனாவும் ஓரளவு அப்படியே கையை கழுவுற மாதிரி தெரிஞ்ச உடனே இந்தியா பக்கமே வந்து சரண் அடைஞ்சிச்சு இது வேறு கதை இப்போது பிஎம்எல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாலத்தீவினுடைய மிக முக்கியமான அரசு வங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க நீ வெளிநாட்டுக்கு அப்படியே கட் நிப்பாட்டு யாருமே உடனே எல்லாம் சேர்ந்து மாலத்தீவு அரசையே கலைக்க போறோம்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா குமுறி எழுந்து பண பரிவர்த்தனையை எப்படி நீ வந்து தடை பண்ணுவ அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க உடனே போலீஸ் என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த எதிர்கட்சி தலைவர்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஃபோனில் சொல்லியிருக்கான் ஆளை புடி தூக்கு அப்படின்னு சொல்லி அவனை பூரம் தூக்கி அரெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு மாலத்தீவினுடைய அதிபர் மொய்சு அவர்கள் கட்டளை இட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை மாலத்தீவுல பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ வங்கி பரிவர்த்தனையில வெளிநாடுகளுக்கு வந்து பண பரிவர்த்தனை செய்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு மாலத்தீவில் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் காரணங்கள் இருக்கு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் உலகம் முழுக்க வித்தியாசமான இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிம்பாங்க அது நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சாதாரணமாக வந்து மழை பெய்கிற கால அளவே மாறிப்போச்சு நமக்கு மே மாதம் வெயில் அடிக்கணும் ஆனால் மே மாதம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஜூலை ஆகஸ்ட்டில் மழை பெய்யணும் ஆனால் இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது சோ நிலைமை தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா எல்நினோ அப்படிங்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையால இதனால வரைக்கும் பங்களாதேஷ ஏப்பா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அங்க என்னாச்சு ஹசீனா தான் ஆச்சு தங்கி தங்கியிருக்காங்களா என்னப்பா மோடியும் பைடனும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்ல ஷேக் ஹசீனாவை பத்தி அப்படின்லாம் நேற்று நேத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க திடுத்துப்புணி ஏப்பா பங்களாதேஷ் பூரா மழையாமல வெள்ளாமல அப்படி மக்களும் வந்து போராட்டத்தெல்லாம் கைவிட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சட்டிப்பானையை உருட்டிக்கிட்டு இருக்காங்களாம்ல தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்களாம்ல அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க முடியுமா நம்மளால் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே மட்டும்தான் இங்கே நிலமையான்னு கேட்டால் சூடான்லையும் அதே நிலைமை தான் ஸோ ஃபிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லையும் இதே நிலமை தான் இப்படி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா அப்படிங்கிற நாட்டிலையும் இதே நிலமை தான் இப்படி இடையில வந்து சோமாலியாலையும் வெளில வந்தது ஸோ உலகின் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெள்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது மழை நீர் தேவையற்ற நேரங்களில் பெய்து மக்களை துன்பப்படுத்தக்கூடிய நிகழ்வு இதில் வந்து அவங்க தப்புச்சு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சில இடங்களில் நிலநடுக்கம் ஜப்பானில் கூட இப்போ எர்த்து குவிக்கு வந்துச்சு மெகா எர்த்து குய்க்குனதுக்கு பேர்லாம் வச்சாங்க ஸோ இப்படி வந்து இயற்கை சூழல் அப்படிங்கிறது சரிவர இல்லாததுனால உலகின் பல்வேறு இடங்களில் இந்த எல் பாதிப்பால் வித்தியாசமான அள முறையில் வந்து மழை அளவுங்கிறது பதிவாயிட்டு இருக்குது இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதை சரியாக செஞ்சோம் அப்படின்னாலே காடுகளை அழிக்காமல் நாடுகளுடைய எல்லையை பெருக்காமல் இந்த இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் ஸோ உலகளாவிய அரசியல் பேசுகிறதோட நம்ம உள்ளூர சில விஷயங்களில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இயற்கையை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே நன்றி வணக்கம் நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றில் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க we'll